இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன என்ன கேக்குறனா நீ எதுக்காக வந்து மார்கழி திங்கள் படம் பார்க்க வந்தேன்னு நீ கேக்கணும் கேளுங்க மார்கழி திங்கள் எதை வச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க என்ன பட் ஆனா எல்லாமே இத இயற்கையான விஷயமா இருக்கதனால அப்படி வச்சிருக்காங்களான்னு தெரியல நமக்கு அது தெரியல எதுக்கு இந்த தலைவே நீ கேட்ட டைரக்டரா தாங்க நீங்க போய் கேக்கணும் எதுக்கு வச்சீங்கன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் கேளுங்க என்ன கேட்காதீங்க என்னைய வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும் அதுதான் தெரியலையே மனோஜ் சார் அது அவங்க வச்சிருக்கிற பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதரு ஒரு சில் கிளைமேட்லேயே சில் கிளைமேட்லேயே எடுத்திருக்காங்க அதனால மார்கழி திங்கள்னு வச்சிருக்காங்க பொருத்தமாக தான் இருக்கு மார்கழி திங்கள்ன்ற பேர் பொருத்தமாக தான் இருக்கு சார் மார்கழி திங்கள் அல்ல மார்கழி திங்கள்னு ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது டேரக்டரும் தெரியாது படம் பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாது படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா மழை பெஞ்சிடும் ஸோ இதை முன்னாடியே ப்ரெடிக் பண்ணி அவர் படத்துக்கு வந்து மார்கழி திங்கள்னு வச்சாரான்னு எனக்கு தெரியல மார்கழி திங்கள் கண் பொருத்தமாக தான் ப்ரோ பொருத்தம் இல்லாமல் யாரும் டைட்டில் வைக்க மாட்டாங்க கரெக்டாக நல்லா எடுத்துருக்குறாங்க நல்ல மெச்சூர்டாக அதாவது அந்த காலேஜ் போய் படிக்கிறவர்களும் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சீன் இது கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்க அதை பெற்றோர்கள் எப்படி இருக்கணுன்றது எல்லாம் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க முதல் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அவரோட இது எல்லாமே அவங்க அப்பாவோடைய ஸ்டைல் தாங்க வில்லனை கொண்டு வந்து இதில் தள்ளி விடுறாங்க பாருங்கள் ஆமாம் ஆமாம் அந்த இடம் வந்து என்ன செய்கிறாங்க அதாவது தாத்தா உள்ளே விழுந்த மாதிரி சொல்லி அதை கொண்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த இடம் இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ நாங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணோன்னு நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு ஒன்றும் தெரியல நினைக்காதீங்க சத்தியமாக மரணம் பங்கமாக இருந்திருக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன் அதனால் ரெண்டு ஹவரில் முடித்த டிரெக்டருக்கு மிகப்பெரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் ஐயோ தயவு செய்து போயிட்டாங்க இன்னொரு ப்ளஸ் என்னன்னா ஹீரோயினுக்கு வெயிட்டேஜ் ஆன கேரக்டர் ஹீரோயின் வந்து அவங்க ரோலை உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ் ஃபேஸ் நினைக்கிறேன் ஷி ஹவ் டன் இட் வெரி குட் உண்மையாக சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்டும் ஓகே அதே அவங்க ரெண்டு பேர் கேரக்டர் வந்து ஓகேவான கேரக்டர் அவங்களுக்கு தான் கிளைமேக்ஸ் வெயிட்டேஜும் இருக்குது ஸோ பிரச்சனை கிடையாது அதை நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செகண்ட் ஹாஃபில் அந்த கடைசி 10 நிமிஷம் வந்து கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும் ஹீரோயின் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ராஜா சார் மியூசிக் சூப்பராக இருக்குது ஆர்ஆர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு கண்டென்ட்டாக வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ ஆர்ஆரோட மியூசிக் சூப்பராக இருக்கும் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரோ ஏன்னா கடைசி 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பாக்டாக இருக்குது ப்ரோ நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக கடைசி 10 நிமிஷம் ரொம்ப கிளைமேக்ஸ் வந்து அப் 96 வந்து நீங்கள் அது காதலே கிடையாது அது ஒரு எமோஷனாக வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க இது எமோஷன் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இது நீங்கள் ஜென்ரேஷனாக ஃபேஸ் பண்ணுற ஜாதி பற்றி ஒரு படம் இது அதை தாண்டி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது லவ்வாக எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் ஸ்டோரியே ஜாதியை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி இமயமோட டச்சு வந்து இது இமயமோட டச் இல்லை இமயத்தோட குட்டி இமயம் டச்சு ஜூனியர் இமயம் நல்லா டச் பண்ணியிருக்காரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே எடுத்திருக்காரு ரொம்ப ப்ரோ அந்த கேரக்டராகவே எப்படி சொல்லணும்னா சார் பாரதி சார் இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா அந்த கண் இப்படி பார்த்துட்டு ஒரு செகண்ட் இப்படி பார்க்கணும் அந்த சீன் வந்து ரொம்ப ஃபேஸ்க்கு டைட் வச்சு சூப்பராக எடுத்திருக்காரு நல்லா எடுத்திருக்காரு வர்த்தக ரீதியாக வெற்றி அடையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி அடையுது ஏன் மாரி செல்வராஜ் படங்கள்லாம் வெற்றி அடையலையா ஜாதி வச்சு எடுக்கிற அதை தாண்டி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக கருத்து ரொம்ப இருக்குது இது எல்லாமே பார்க்கணும் ப்ரோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் எல்லோரும் பார்த்து இது இவ்வளோ படம் வந்துருச்சு ஜாதியை பற்றி ஜாதி வேணாம் அப்படின்னு இதில் அதில் ஒரு படம் அது திருத்து தான் பார்க்குறதுக்காக இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி படம்னா சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு ஆக்சுவலி பர்சனலாக மூவி எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு இப்போ நடக்கிற ரியாலிட்டியாக தான் எடுத்து வச்சிருக்காரு தவிர்த்து அப்போத்துலேருந்தும் இதே மாதிரி படம் வந்துட்டுருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் எவ்ரிவேர் அதே இதில் தான் இருக்கும் நம்ம எவ்வளோ படம் எடுத்தாலும் வென் இட் கம்ஸ் டு தட் பர்டிகுலர் கேஸ்டின் ரஷ்யம் எந்த இடத்துலையும் மாறலல்ல ஸோ எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்டடாக நான் மூவி கூட இருந்தேன் சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு ஆக்சுவலி ரியாலிட்டி எடுத்து வச்சிருக்காரு வேற எதுவும் இது வந்து ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இல்லையா மெயினாக ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம்
பசங்களோட பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் இது. தட்ஸ் இட். மார்கழி திங்கள் எதுக்காக பார்க்க வந்தீங்க? ஏன் எதுக்காக பார்க்க வந்தேன்னா, ஆல்ரெடி லியோன்ற படம் பார்த்து டிசாஸ்டர்னு ஆயிட்டேன். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்தேன். ஆனால் இந்த படம் பார்த்து இன்னும் வந்து எனக்கு அப்செட் ஆகி போயிடுச்சு. ஐசியில் இருந்தவங்க கோமாக்கு போயிட்டான். இப்போ இளையராஜா சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக சில பேர்லாம் வந்து இப்போது ஒரு கர்வத்தோடு இருக்காங்க. சில பேர் ஓவர் ஓவர். அது என்னென்னா, நான்லாம் வந்து மியூசிக் போட்டாலே ஓடிடுவயா, நான் வந்து யோசிச்சு கூட போடத்தால, நான் வந்து இப்படி டப்பு டப்புன்னு வாசிச்சாலோ டும்மு டும்முன்னு வாசிச்சாலோ என் ஆடியன்ஸ்லாம் கை தட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இளையராஜா சார்? சத்தியமாக அப்படி யாரும் நல்ல மியூசிக் கேவலமாக இருந்து சங்கியா மாறினாலும் மைண்டு மாறிச்சு தலைவா. அவருக்கு நல்ல மனுஷனாக இருந்தார். அதே மாதிரி மியூசிக் படு கேவலங்க படத்தில் வேற எதுவும் சொல்லுற மாதிரி ஒன்றும் பெருசாக திருப்பி கேட்டால் நீ ஹீரோயின் தான் சொல்லுவேன். வேற ஹீரோயின் ரோலு வெயிட்டேஜான ரோலு, மற்றபடி கதை ஒன்றும் இல்லை. இது என்ன பிரச்சனைனா, நாங்கள் ஏன் ஆக்சுவலாக வந்தோன்னா, லியோ படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தனால எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க வெறும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுக்குறாங்க, பாசிட்டிவாகவே கொடுக்க மாட்டாங்க. நான் உண்மையிலேயே சத்தியமாக, சரி மனோஜ் பாஜிராஜா வர இப்படி பேசிட்டாரு, இந்த படம் நல்லா தான் இருக்கும், இன்றைக்கி போய் நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் தான் இந்த படத்துக்கு காலையிலே கிளம்பி வந்தோம். பட் நீங்களே படத்தை உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வாங்க, உங்களால் பாசிட்டிவ் சொல்ல முடியுதுன்னா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். என்ன டச், என்ன டச் வேணும்? இளையராஜாவே மியூசிக் டைரக்டராக போட்டிருக்காங்க, அதில் அந்த டச் இருக்குது. ஆனால் இளையராஜா மியூசிக் அப்படி போட்டிருக்காருன்னா எனக்கு சத்தியமாக கிடையாது. இதை 1990s நைன்டி ஃபைவ்க்குள்ளே எடுத்திருந்தாருன்னா மேபி ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2023 சத்தியமாக கண்டிப்பாக நான் உனக்கு தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறோன்னு. இல்லை இல்லை, நான் உன்னு கேட்குறேன். இப்போ நான் அந்த படத்துக்கு நல்லா ஓவன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அத்த வாட்டி நாங்கள் பார்க்கவே மாட்டோம், இவன் பாரு காசு வாங்கின்னு பேசுகிறான்னு வாங்க. கரெக்டாக இதான் உண்மை, படம் உண்மையாக தெளிவாக 160 நான் லாஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி யாரும் லாஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம்.